dear students, இனி நம்ம பார்க்க போறது chapter 18 problem solving assessment. இது வந்து 10th sum பார்க்க போறோம். 10 members of the resident welfare committee. So 10 members இருக்காங்க. அது வந்து ஒரு committee meeting. Residents welfare committee meet for their monthly meeting. ஒரு monthly meeting போறாங்க. அதுல 10 members இருக்காங்க. Each one shakes hands with every other person. So ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இன்னொரு person வந்து handshake பண்றாங்க. In the room once, find the total number of handshakes. So, எவ்வளவு பேருக்கு handshakes பண்ணிருப்பாங்க, total number of handshakes எவ்வளவு அப்படின்னு question கேக்குறாங்க. ஒரு வெல்ஃபேர் கமிட்டி இருக்கு, அவங்க மந்த்லி மீட்டிங் போறாங்க, அங்க 10 members இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு handshake பண்ணணும். So, அப்ப கடைசியா என்ன question கேக்குறாங்கன்னா, find the total number of handshakes. இதுதான் வந்து question. So, இதற்கு நாம எப்படி answer பண்ண போறோம், அதான் இப்ப பார்க்க போறோம். Solution. The 10 members are A, B, C, D, E, F, G, H, I, J. So the 10 members ko or alphabetic letters la nama name kodukrom. So ipo idu vandu paarenga, A handshake with E F G H I J. அடுத்து பாத்தீங்கன்னா F G H I J. அடுத்து பாத்தீங்கன்னா F அப்புறம் என்னது G. உங்களுக்கு வந்து எவ்வளவு பார்ப்போம், 9 plus 8 17, 17 plus 7 24,
plus 6, 30, 35, 39, 42, 44, 45. அப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக் பாத்தீங்கன்னா ஈக்குவல் 45 தான் இருக்கான ஆன்சர். சோ அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம பார்க்கும்போது ஃபைனலா இங்க க்வெஸ்சன் என்ன இருக்காங்க ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ். சோ ஆன்சர் இஸ் 45.